அது எனக்கு கேட்கறது. நீங்கள் நன்றாக தான் சொல்கிறீர்கள், எல்லாம் சொல்கிறார்கள், ஆனால் உங்கள் மக்கள் உங்களை ஆதரிக்கிறதே. அது ஒரு தினம் ஒரு தலைக்காரனா கூட இருக்கலாம். இந்த நாட்டு ஒரு ஜாபகடு நல்ல பொருளெல்லாம் உண்மையான செய்யறது வந்து ஊதாரி பேர் கட்டிப்போம். இப்படிதான் என் தம்பிகள் நிலைமை மாதிரி அவங்க பொண்ணை நேச்சிருக்காங்க, நான் என் மண்ணையும் மக்களையும் நேச்சிருக்கேன். ஒரு தடவை ராக மாதிரி அந்த சங்கர் செத்தவன்னு ஒரு அர்த்தம் பயன் இல்லை, உங்க புள்ள சாகரத்துல நினைச்சிருக்கேன். அந்த பயன் விட்டுட்டு போயிருவோம் மட்டும் நினைக்கக்கூடாது. நீங்க ஓட்டு போடுங்க, போடாம போங்க, ஆனா ஒரு நாள் பெண்களுக்கு தான் உங்களுக்கு நாடியே இருக்கு. நாடியே எல்லாம் பேசுவான் மற்றவர்களுக்கு இந்த மண்ணை மக்களை ஆட வேண்டும் என்ற கனவுதான் இருக்கும். பிள்ளைகள் எங்களுக்கு தான், எல்லோரையும் போல எங்கள் மக்கள் வாழ வேண்டும் என்ற கனவு இருக்கும். அதை புரிந்து கொண்டு நீங்க வேலை செய்யணும். வந்த உடனே பாண்டியார் பொன்னம்பலால அணையை கட்டுவேன். 1985 அம்மையார் ஜெயலலிதா அடிக்கல் நாட்டிட்டு கேரள மக்களின் போராட்டத்துக்கு போய் விட்டு விட்டாங்க. 6 மாவட்டத்தை செல்வ செழிப்பா வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற 6 என்னுடைய தண்ணி 6 கிளை அருவியில் ஓடுது. ஒரு இடத்துல போட்டு டக்குன்னு கட்டுவேன். பல பேர் துள்ளுவான் காதல பஞ்சு வச்சுக்கிட்டு இசை மீது வாக்மெண்ட்ல மாட்டிட்டு பாட்டு கட்டே போவேன். நின்று அணைய கட்டுவேன். ஒத்த பைசா திருட முடியாது. அன்னைக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கேன், வெளிப்படையான நிர்வாகம் எல்லாருடைய பகிரியிலையும் வரும். டேய் வேலை செய்யறான், 1000 பேர் வேலை செய்யறான். ஒரு நாள் கூடியது, காலையில உணவு இது, மதிய உணவு இது, ராத்திரி உணவு இது, இவ்வளவு பேர் வேலை செய்யறான், இவ்வளவு நேரம் வேலை தாமதம் எல்லாம் தெரியும். இந்த நிர்வாகத்துக்கு பேர் என்ன? வெளிப்படையான நிர்வாகம். இந்த நிர்வாகத்தை வைத்திருக்கிற டென்மார்க் தான் ஊழல் லஞ்சத்துல இல்லாம இருக்கு. அந்த நிர்வாகத்தை கொடுப்போம். கட்டுவேன், பெரிய குழாயை போடுவேன். பல குழாய்களை ராட்சச குழாய்கள் மூலம் தண்ணீர் தூக்கிட்டு வந்து மேட்டூர்ல ஊத்துவேன். அங்கிருந்து தூக்கிட்டு போய் முல்லை பெரியாற்று பாசனத்துக்கு ஊத்துவேன். கேரளாவில இருந்து தத்துவான், ரொம்ப நாளா நான் கட்டிட்டேன், கொஞ்ச நாளைக்கு நீங்க தமிழ்நாடு முழுக்க தேடுங்க எங்க இருந்து காவிரிக்கு தண்ணீர் ஓடுதுங்க. அங்க எல்லாம் 3 TMC தாங்க, 4 TMC தாங்க, 5 TMC தாங்க. பிரச்சனை இல்லைங்க, போடுங்க, துணை அணைய போடுங்க, அங்க போடுங்க, தடுப்பணையை போட்டு தீட்டு. 1 சொட்டு தண்ணி போடாது. 100 ஏக்கர் தான் பாயினாலும் போறா, 1000 கோடி தான் பரவாயில்ல கட்டாங்க. இந்த பவானி ஆட்டுல குறுக்கானே நான் சொன்ன கேட்கல, மேல் பவானி இருந்து கட்டிக்காங்க. ஓடி போய் அங்க நடந்து பல வேலைகளை செஞ்சு தண்ணியின் தேவையில் தண்ணீரை வழங்கிட்டேன். கடலூர்ல இருக்கிற என் பாட்டன் கங்கை கொண்டாந்துக்கான ராஜேந்திர சோழன் கட்டிய 16 கிலோமீட்டர் வீரநாராயண ஏரி தூர்வாரி உயிர்ப்பிச்சிருவேன். ஆக்கிரமிச்ச ஏரி குளங்களை புதுப்பிச்சிருவேன். இவன் போய் தூர்வாரன் 100 நாள் வேலை திட்டத்தில் எல்லாம் சேர்ந்து தொண்டிட்டான்ல, அந்த வேலை இல்ல. குளத்தை தோண்ட தண்ணி தீர்ந்து வரும். அங்க இங்கெல்லாம் ஓடி வர நீர்த்தாரைகளை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். அவளவே அப்புறப்படுத்துவேன். மறுபடி நீர்த்தாரைகள் உயிர்ப்பேன். நல்லா கவனிச்சிருந்தோம். பல இடங்களில் எல்லா இடங்களிலும் நீர்த்தேக்கங்கள் உருவாக்குவேன். 10 ஆண்டுகளில் பசுமை பசுஞ்சோலை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம். இப்ப இருந்தே என் பிள்ளைகள் அந்த திட்டத்துக்கு நிறையிடறான். பல கோடி பனை திட்டம், இப்ப இருந்தே என் பிள்ளைகள் பணத்தை நடந்து வர பனையை எப்படி பயன்படுத்துவது என்று கற்பித்துக் கொண்டு போயிருவோம். பசுஞ்சோலை 10 ஆண்டுகளை 10 பசை என்று தாய்களத்தை மாற்றிடுவோம். எங்க பார்த்தாலும் வேளாண்மை செழிப்பா நடக்கும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு. எள்ளு போட்டனா 2000 ஏக்கர் எள்ளிலிருந்து எள்ளு என்ன நல்ல எடுக்கிற தொழிற்சாலை, எள்ளிலிருந்து எள்ளு மிட்டாய், எள்ளிலிருந்து புண்ணாக்கு, புண்ணாக்கு என் இயற்கை பண்ணைக்கு என் உரத்துக்கு கொண்டு போவேன், என் மாட்டுக்கு தீவனத்தை கொண்டு போயிருவேன், மாட்டு பண்ணை கொண்டு போயிருவேன். கடலை, கடலையிலிருந்து கடலை எண்ணெய், கடலை மிட்டாய் தயாரிப்பேன், கடலை புண்ணாட்டு தயாரிப்பேன். புண்ணாக்கின் மாட்டுக்கு தீவனம் இயற்கை உரம், இந்த செடியை கொண்டு இயற்கை உரங்கள் கட்டிவேன். நெகிழிய தடவணி இப்பதான் நெகிழிய தடவங்கிறது யோசிச்சுட்டு பிடிக்கவே முடியாது. ஏன் காலம் வரலாறு பிரசுரித்த பிள்ளைகள் தாங்க. நாங்களா வரல, நான் வந்ததை சினிமா எடுத்து பழக்கிட்டேன். ஆனா செய்யற வேலை வேற,
அதை காமிச்சுக்கிறது. இந்த களத்தில் உங்கள் பிள்ளைகள் செய்யிருக்கிற சாதனைகளை எவனும் நெருங்க முடியாது, எவனும் எங்களை வெல்ல முடியாது, வீழ்த்த முடியாது. நம்பிக்கைய மக்களுக்கு அருமை சொந்தங்களுக்கு தம்பிதங்களுக்கு சொல்றேன், நம்பிக்கையோட இருங்க. இந்த நாடும் அதிகாரமும் நமது வசமாகும், உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாகும். நீங்க நம்பிக்கையோட இருங்க.